ஹாய் எவ்ரிவன், உங்கள் அனைவரையும் இந்த டிசம்பர் 16 தேதி சந்திக்கிறதுல எனக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷம். இந்த நாள் நாடு முழுவதுமாக விஜய் திவாஸ் அப்படின்னு கொண்டாடப்படுது. இந்த விஜய் திவாஸ் அப்படின்னா என்னன்னா, இந்திய ஆயுதப்படைகள் குறிப்பாக பாகிஸ்தான் ஊடுருவலுக்கு எதிராக ஆப்ரேஷன் விஜய்ல ஒன்றிணைக்கப்பட்ட சிறப்பு படைகளை கொண்டாடவும் கௌரவிக்கவும் இது அனுசரிக்கப்படுது. முதல்ல பார்த்தீங்கன்னா, வெஸ்ட் பாகிஸ்தான் ஈஸ்ட் பாகிஸ்தான் இருந்திருக்கு. ஸோ இந்த ஈஸ்ட் பாகிஸ்தானில் இருக்கிற பங்களாதேஷ் பீப்புளுக்கு வந்து தங்களுக்கு தனிநாடு வேணுங்கிற நோக்கத்தோட பங்களாதேஷ் லிபரேஷன் வார் தொடங்கப்பட்டது. ஸோ இவர்களுக்கு உதவி செய்யும்படியாக இந்தியா இந்த ஈஸ்ட் பாகிஸ்தானோடு கூட இணைந்து வெஸ்ட் பாகிஸ்தானோடு போரிட்டது. ஸோ இந்த போரில் ஜெயம் கிடைத்தனால தான் இந்த 1971 டிசம்பர் 16th இந்த நாளில் தான் பங்களாதேஷ் தனி நாடாக உருவானது. இது வந்து 20th செஞ்சுரியிலேயே நடந்த மோஸ்ட் வயலண்ட் வார்னு சொல்லப்படுது. கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா 6 மாதம் இந்த போர் நடந்திருக்கு. இதில் கடைசி 12 நாட்களில் இந்தியா முன்னேறி நம்ம ஈஸ்ட் பாகிஸ்தானை முழுமையாக வெஸ்ட் பாகிஸ்தான்கிட்டருந்து விடுதலையை வாங்கி கொடுக்க முடிஞ்சது. 1971 டிசம்பர் 16 தேதி தான் லெப்டினன்ட் ஜெனரல் அமீர் அப்துல்லா கான் நசி, அவர் வந்து சிஓ ஆஃப் பாகிஸ்தான் ஆர்ம் ஃபோர்ஸஸ், அவர் முற்றிலுமாக இந்தியாவோட ஈஸ்டர்ன் ஆர்மி கமாண்டர் லெப்டினன்ட் ஜெனரல் ஜக்ஜித் சிங் அரோரா கிட்ட சரண்டர் பண்ணுறதுக்கு முடிவெடுத்தார். ஈஸ்ட் பாகிஸ்தானில் இன்ஸ்ட்ருமெண்ட் ஆஃப் சரண்டரில் சைன் பண்ணார். இப்படி இந்த நாளில் தான் டிசம்பர் 16th தான் இந்தோ பாகிஸ்தான் வார் வந்து ஒரு முடிவுக்கு வந்தது. இந்த போர் பார்த்திங்கன்னா ஆஃபிஷியலாக இந்தியா ஜெயம் பெற்ற ஒரு போர். இந்த போரில் பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட 3900 இந்திய இராணுவ வீரர்கள் மரிச்சிருக்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் 9800 பேர் காயமடைஞ்சிருக்கிறாங்க. இந்த நாளில் இந்தியாவின் துணிச்சலான வீரர்களுடைய அசைக்க முடியாத தைரியம் மற்றும் தியாகத்தின் கதையை விவரிக்கும் நாள் தான் இந்த விஜய் திவாஸ். இப்போ ரீசெண்டாக பார்த்தீங்கன்னா டிசம்பர் 8 தேதி 145 MI 17 V5 சாப்பர் வந்து நம்ம குன்னூர் பகுதியில் கிராஷ் ஆச்சு இல்லையா. ஸோ இதில் பார்த்தீங்கன்னா சிடிஎஸ் நம்ம தேசத்தின் சீஃப் ஆஃப் டிஃபென்ஸ் ஸ்டாஃப் ஜெனரல் பிபின் ராவத் அவர்களும் அவர்களுடைய மனைவியும் அப்புறம் அவருடைய டிஃபென்ஸ் அசிஸ்டன்ட் வந்து பிரிகேடியர் எல்எஸ் லிடர் லெப்டினன்ட் கொலனல் ஹர்ஜிந்தர் சிங், ஹவில்தார் சட்பால் ராய், நாயக் குருசேவாக் சிங், நாயக் ஜிதேந்திரா குமார், இதை தொடர்ந்து பார்த்தோன்னா ஜூனியர் வாரண்ட் ஆஃபீஸர் அராக்கல் பிரதீப், ராணா பிரதாப் தாஸ், விங் கமாண்டர் பிஎஸ் சௌஹான் மற்றும் ஸ்குவாட்ரன் லீடர் குல்தீப் சிங், லான்ஸ் நாயக் விவேக்குமார், லான்ஸ் நாயக் பி சாய் தேஜா, இதில் கடைசியாக உயிர் தப்பி நேற்றைய தினத்தில் மரணம் அடைஞ்சது தான் கேப்டன் வருண் சிங் அவர்கள். இவங்க எல்லாருமே பார்த்தீங்கன்னா அவங்க வாழ்க்கையை தியாகம் செய்து தேசத்தை பாதுகாக்கும்படியாக இராணுவத்தில் இணைந்து இத்தனை வருஷமாக பணி செஞ்சுருக்கிறாங்க. ஸோ நம்ம தேசத்திற்குள்ளே பாதுகாப்பாக இருக்கும்படியாக இவங்க எல்லையில் ஆற்றின தொண்டு வந்து ஏராளம். ஸோ கண்டிப்பாக இராணுவத்தில் இருக்கிற ஒவ்வொருவருக்காகவும் நம்ம எல்லாருமே தொடர்ந்து ஜெபிக்கணும். ஏன்னா அவங்க எல்லாருமே நமக்காக தான் அவங்களுடைய குடும்பத்தெல்லாம் தியாகம் பண்ணிவிட்டு அவங்க எல்லையில் நிற்கிறாங்க இல்லையா. ஸோ அவங்க டியூட்டியில் இருக்கிற ஒவ்வொருவரையும் தேவக்கரத்தில் ஒப்பு கொடுத்து நம்ம ஜெபிக்கணும். அது மட்டும் இல்லாமல் அவங்க குடும்பங்களையும் தேவன் பாதுகாக்கணும். இப்படி உயிர்களை தியாகம் செய்த இராணுவ வீரர்களுடைய குடும்பங்களுக்காக நம்ம தொடர்ந்து ஜெபிக்கணும். அவர்களுடைய தேவைகள் சந்திக்கப்படணும், அவர்களுடைய பாதுகாப்புக்காகவும் நம்ம தொடர்ந்து ஜெபிக்கணும். மரணங்கிறது எப்போ யாருக்கு எப்படி வரும்னே தெரியாது இல்லையா. ஸோ இப்போ நடந்த கிராஷில் கூட பார்த்தீங்கன்னா அதற்கான எந்த வாய்ப்புமே இல்லாதிருந்தும் அந்த சாப்பர் அந்த ஹெலிகாப்டரில் வந்து அத்தனை பாதுகாப்பு கருவிகள் இருந்தும் எந்த பணிக்குள்ளேயும் பயணம் செய்யக்கூடியது. அது மட்டும் இல்லாமல் அதை ஓட்டுன அந்த கேப்டன் பார்த்திங்கன்னா இதுக்கு முன்னால் பல பனி பிரதேசங்களையே அவர் ஓட்டி சாதனை படைச்சிருக்கிறார். ஸோ இப்படி எல்லாமே இருந்தாலும் மரணம் அப்படின்றது நினையாத நேரத்தில் வருது. இதற்கான சாத்தியக்கூறுகள் எதுவுமே இல்லாட்டி கூட இந்த கிராஷ் சம்பவித்தது. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து மரணத்தை ஜெயித்தவராக இந்த பூமிக்கு வந்தார். அவர் மரித்து உயிரோடு எழும்பினபடினால ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவை பற்றி கொள்ளுகிற ஒவ்வொருவரும் மரித்தாலும் என்ன பண்ணுவாங்க, அவரோடு கூட எழும்புவாங்க. ஏன்னா ஆண்டவராக இயேசு கிறிஸ்து நமக்கு முன்பதாக பரலோகத்திற்கு சென்று நமக்கு அங்கே ஒரு நித்திய வீட்டை உருவாக்கி இருக்கிறார். யோவான் 14 அதிகாரத்தில் உங்கள் இருதயம் கலங்காதிருப்பதாக, தேவனிடத்தில் விசுவாசமாயிருங்கள், என்னிடத்திலும் விசுவாசமாயிருங்கள், என் பிதாவின் வீட்டில் அநேக வாசஸ்தலங்கள் உண்டு, அப்படி இல்லாதிருந்தால் நான் உங்களுக்கு சொல்லியிருப்பேன், ஒரு ஸ்தலத்தை உங்களுக்காக ஆயத்தம் பண்ண போகிறேன், நான் போய் உங்களுக்காக ஸ்தலத்தை ஆயத்தம் பண்ணின பின்பு நான் இருக்கிற இடத்திலே நீங்களும் இருக்கும்படி நான் மறுபடியும் வந்து உங்களை என்னிடத்தில் சேர்த்து கொள்ளுவேன். பாருங்க, ஆண்டவராக இயேசு கிறிஸ்து நமக்காக ஒரு ஸ்தலத்தை ஆயத்தம் பண்ணியிருக்கிறார். இந்த பூமியில் நம்ம வாழ்கிற வாழ்க்கை வந்து நிரந்தரமானது அல்ல. நிரந்தரமான வாழ்க்கை நமக்கு நித்திய வாழ்க்கை தான். ஸோ இந்த வாழ்க்கையில் இருந்து நம்ம நித்திய வாழ்க்கைக்குள்ளே பிரவேசிப்பதற்கு ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவை பற்றி கொள்ளும் பொழுது அவர் வழியாக தான் நம்மளால் பிரவேசிக்க முடியும்.
ஏன்னா அவரே வழியும் சத்தியமும் ஜீவனுமாய் இருக்கிறார். ஸோ அவர் தான் நமக்காக இந்த பூமிக்கு வந்து நம்முடைய பாவங்களை கழுவி நமக்கு நித்திய வாழ்க்கை கொடுக்கும்படியாக அவர் மரித்து அவர் என்ன பண்ணியிருக்காரு, மீண்டுமாக உயிரோடு எழும்பி பரலோகத்திற்கு எடுத்துக்கொள்ளப்பட்டார். ஸோ அவர் உயிரோடு எழும்பினபடினால அவர் மரணத்தை ஜெயித்தார். ஸோ நமக்கு ஏற்படுகிற இந்த தற்காலிகமான இந்த டெம்பரரி லைஃப், இந்த உலகத்தில் இருக்கிற லைஃப் வந்து ஒரு நாள் முடிஞ்சிருங்க, ஆனால் மரணத்துக்கு அப்புறமா நமக்கு ஒரு நித்திய வாழ்க்கை இருக்குது. ஸோ நம்ம உயிரோடு எழும்பி தேவனோடு கூட நித்திய நித்தியமாய் வாழும்படியாக பரலோகத்தில் அவரோடு கூட நம்ம வாசம் செய்ய போகிறோம். எபிரேயர் 13:14 நிலையான நகரம் நமக்கு இங்கே இல்லை, வரப்போகிறதையே நாடி தேடுகிறோம். ஸோ நமக்கு இங்கே நிலையான நகரம் கிடையாது. ஸோ நம்மளுடைய நிலையானது எங்கே இருக்குது, நித்திய வீட்டில் தேவன் நமக்காக வாசஸ்தலங்களை ஆயத்தப்படுத்தி வச்சிருக்கிறார். ஸோ நாம் இந்த பூமியில் இருக்கும் பொழுது என்ன செய்யணும் அப்படின்னு சொல்லி இந்த வசனம் சொல்லுது பார்ப்போம். ஆகையால் அவருடைய நாமத்தை துதிக்கும் உதடுகளின் கனியாகிய ஸ்தோத்திர பலியை அவர் மூலமாக எப்போதும் தேவனுக்கு செலுத்த கடவும், அன்றியும் நன்மை செய்யவும் தான தர்மம் பண்ணவும் மறவாதிருங்கள். இப்படிப்பட்ட பலிகளின் மேல் தேவன் பிரியமாக இருக்கிறார். நம்ம ஒவ்வொரு நாளுமே ஜீவனோடு வாழ்கிறோன்னா அது கர்த்தருடைய பெரிதான கிருபையினால். ஸோ அதனால் ஒவ்வொரு நாளும் நீங்கள் துதியையும் ஸ்தோத்திர பலியும் தேவனுக்கு ஏறிடுங்க. அது மட்டும் இல்லாமல் தான தர்மம் பண்ணுவதும் நன்மை செய்கிறதையும் மறவாமல் இருக்கணும். ஏன்னா தேவன் அப்படிப்பட்ட பலிகளில் ரொம்ப பிரியப்படுகிறார். ஸோ இதையெல்லாம் செய்து தேவனை நம்ம இந்த உலகத்தில் வெளிப்படுத்தி நித்திய வாழ்க்கை நமக்காக வைத்திருக்கிறார், நமக்காக ஒரு நித்திய வீட்டை ஆயத்தம் பண்ணியிருக்கிறார் அப்படின்றத ஜனங்களுக்கு சொல்லி அவர்கள் எல்லாருமே நம்மோடு கூட சேர்ந்து பரலோகத்தில் நித்திய நித்தியமாய் தேவனோடு கூட வாசம் செய்யும்படியாக ஒவ்வொருவரையும் நாம் ஆயத்தப்படுத்துவோம், நாமும் ஆயத்தப்படுவோம். காட் பிளெஸ் யூ.